ட்ரெய்லர் நல்லா இருக்கிற படம் எந்த படம் வெளி வந்தால் ஓட மாட்டேங்குது அது எப்படின்னு தெரியல படம் பார்த்தா தான் எனக்கு தெரியும் ஆனால் நிறைய படம் ஏன்னா முன்னாடி பார்த்துட்டு சொல்ல முடியாது படம் வந்தால் கண்டிப்பாக தெரியாது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் பார்க்க நல்லா இருக்குது ட்ரெய்லர் நல்லா இருக்குது படம் எப்படின்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு இப்போ வந்து பொதுவாக வந்து கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பொன்னியின் சொல்லி நடித்தார் அதில் ஒரு விதமாக விதமான நடிப்பு அடுத்து டக்குன்னு விருமன் பண்ணார் அதில் ஒரு விதமான நடிப்பு இருந்துச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஸ்பைமர்லாம் வந்து நடிச்சிருக்காரு ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லா பணம் தான் ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்தா என்ன வேணால் நடிப்பார் அதெல்லாம் தப்பு கிடையாது எனக்கு நிறைய இதில் வந்து என்னென்னா சொல்லிட்டிங்கன்னா இப்போ பொன்னியின் செல்வன் பரவாயில்ல ஒரு நடிச்சிருப்பார் வெறுமனி எனக்கு பிடிக்கல சுத்தமாக பிடிக்கவே இல்லை அது சும்மா எதோ நடிச்சுட்டே அது அது எனக்கு பிடிக்கல அந்த படம் எனக்கு அதுக்கப்புறம் இப்போதிக்கி இது நடிக்க நடிச்சிருக்காரு என்ன அது சர்தார் அது நடிச்சிருக்காரு பார்த்தேன் ஜேஎஸ் மித்ரன் டைரக்ஷன் அவர் படம் மாதிரி நடி படம் பார்த்தா நல்லாயிருக்கு ஸோ இதை பார்த்தா தான் தெரியும் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஓகே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது படம் பார்த்தா கண்டிப்பாக தெரியாது எந்த அளவுக்கு எதாவது ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறதுக்கு ஆசையாக இருக்கா சர்தா கண்டிப்பாக பணம் யாருன்னா சும்மா கொடுத்தா ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் காசு நம்ம தானே ஒழிச்சு கொடுக்குறோம் ஆனால் நிறைய பேர் இந்த சினிமாக்காரங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா இது கண்டிப்பாக சொல்கிறேன் யாருன்னா போய் சேருமா சேராது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு என்னென்னா அங்கே கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறோம் கஷ்டப்பட்டு படைய இருக்கிறோம்னா இவ்வளோ பேர் உழைக்கிறோம் அதை மட்டும் சொல்கிறீங்க நாங்கள் என்ன படம் மட்டும் நாங்கள் சும்மா பணத்தை ரோட்டில் போட்ட பணத்தை என்ன வந்து படம் போட்டு படம் பார்க்குறோம் நாங்களும் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் எது வந்து காசு கொடுத்துட்டு இருக்கிறது படம் பார்க்குறோம் நீங்கள் எடுக்கிற படத்துக்கு வருத்துன்ற மாதிரி தான் நாங்களும் கொடுக்குற பணத்துக்கு வறுத்து இருக்கணும் புரியுதா நாங்கள் என்னவோ பணம் என்னோட ரோட்டில் போட்டு வந்து கொடுத்துட்டு படம் பார்த்துட்டு போகிற மாதிரி எல்லோரும் ரிவியூ சொல்கிறேன் அப்படி தாங்குறேன் இதில் ப்ளூ ஷர்ட்டை மாதிரி தான் அருமையாக சொல்கிறாரு நான் கொடுத்த பணத்துக்கு நீ ஒழுங்காக படம் எடு படம் நல்லா இருந்தால் படம் ஓடும் படம் சரிலாம் கண்டிப்பாக ஓடாது சும்மா நான் தான் கஷ்டப்பட்டேன் நான் தான் கஷ்டப்பட்டேன் தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாதீங்க சினிமாக்காரை யாருமே சொல்லாதீங்க நாங்களும் உழைச்சி தான் இருந்தால் உங்களுக்கு பணத்தை கொடுத்து நாங்களும் உழைச்சி தான் கொடுத்து படம் பார்க்க வரோம் எவ்வளோ பணம் செலவு பண்ணேன் எனக்கு தெரிஞ்சே வரைக்கும் எனக்கு எனக்கு கருத்து தெரிஞ்சே ஒரு முப்பதாயிரம் ரூபாய் மேலே படம் பார்த்துக்கேன் நானே படம் பார்த்துக்கிறேன் ஆனால் விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் நீங்கள் தமிழ் சினிமா இருக்குது அதுதான் என்னுடைய கருத்து வந்து எல்லா படம் எல்லாத்துக்கும் சொல்ல முடியலை டைம் பாஸ் ஆனால் என்னுடைய உழைப்பு தான் உண்மைன்னு சொல்லாதீங்க சினிமாக்காரங்க நாங்கள் கொடுக்குற பணத்துக்கு வருத்தான் நீங்களும் படம் எடுங்க கண்டிப்பாக மக்கள் எங்கே இருந்தாலும் அந்த படம் பார்ப்பாங்க இன்றைக்கி ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது கர்நாடகாலேருந்து ஒரு படம் எதுவும் ரிலீஸ் ஆகிருக்கு அவரும் டேரெக்ஷன் பண்ணி பண்ணியிருக்காரு படம் கூட விட அந்தளவுக்கு மக்களுக்கு ரீச் ஆகலை ஆனால் படம் நல்லா இருந்தால் யாராக இருந்தாலும் போய் படம் பார்ப்பான்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அந்த மாதிரி கருத்துக்கு நல்லா இருந்த படத்தை எடுங்க நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எந்த படம்னாலும் நம்ம படம் பார்க்கலாம் இப்போ இந்த கார்த்தி படத்தில் வந்து சர்தார் படத்தில் ஸ்பை மாதிரி பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய கெட்டப்லாம் போட்டு வயசான கேரக்ட்ரெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு ஸோ அந்த ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் அந்த நீடி பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸ்க்ரீனில் எவ்வளோ நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க இந்த கெட்டப் போடுற விஷயம்லாம் வந்து நம்ம நூற்றம்பரை நூற்றாயிரம் நம்மள ஏமாத்திர விஷயம் தான் ஏன்னா இது முன்னாடி ஏற்கனவே ராஜா பாடன்னு ஒரு படம் பார்த்தோம் தலை ஏழு கெட்டப் பண்ணாங்க உள்ள போய் பார்த்தா ஒரே பாட்டில் ஏழு கெட்டப் போட்டு படத்தை முடிச்சிட்டாப்புல அதே மாதிரி தான் இப்போ ஒரு படம் கோப்ரா நேத்தார் அதுனே ஒரு பாட்டில் ஒரு சீலில் வந்து படத்தை முடிச்சிட்டாரு கெட்டப்னா தசாவதார மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு கெட்டப்புக்கும் தனி சீக்வன்ஸ் இருக்கணும் ஒரு கேரக்டர் இருக்கணும் அதை அனலைஸ் பண்ணணும் அது ஒரு படத்தையே கொண்டு போகணும் அது ஒரு ஃபினிஷிங் அந்த மாதிரி அந்த படம் வரல அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் அப்படி சும்மா சொல்கிறாங்க ஆனால் படம் பார்க்கும்போது தான் தெரியும் இது என்ன நடிச்சிருக்காரா இல்லை சும்மா ஒரு சீன் வச்சுருக்காங்களா சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியும் படம் பார்த்தா தான் தெரியும் ஆனால் உண்மை நம்ம இப்போதையும் நம்மளுக்கு தெரியல பட் சும்மா சொல்லிக்கிறாங்க இப்படியும் ப்ரமோஷனுக்காக அதை பயன்படுத்துறாங்க பட் படம் வெளியே வந்தால் கண்டிப்பாக தெரியாது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கார்த்தி நடித்தது ரொம்ப பிடிச்ச படம்னா எந்த படம் சொல்லுவேன் இது வரைக்கும் நிறைய படம் நடிச்சிருக்காரு அவர் ஸோ ரொம்ப பிடிச்ச படம் எது சொல்லுவேன் எனக்கு கார்த்தி நடிச்சதுல ரொம்ப பிடிச்ச படம்னா கண்ணமூடின்னு சொல்லலாம் கண்டிப்பாக பருத்தி வீரன் ரொம்ப பிடிச்ச படம் ரெண்டாவது பையா அதுக்கப்புறம் வந்து சிறுத்தை இந்த மூணு படம் தான் அவருடைய அவருடைய வரலாறு அவர் அவர் கார்த்தினா யாருனா அந்த மூணு படம் கண்டிப்பாக சொல்லலாம் இதுக்கப்புறம் அந்த படம் எல்லாமே வியாபார ரீதியாக அந்தளவுக்கு சும்மா ஒன்று அந்த மாதிரி படம் தான் இந்த மூணு படம் நல்லாயிருக்கும் அவருடைய படம் எல்லாமே நல்லாயிருக்கும் ப்ரோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும் ப்ரோ சர்தர் ஏன்னா அவர் வந்து நிறைய ஒரு இதுவெல்லாம் போட்டிருக்காரு மாற்றி மாற்றி கெட்டப்ஸ் போட்டிருக்காரு ஸோ டபுள் ஆக்ஷன் வர சொல்கிறாங்க ஒன்று வந்து ஹீரோன்றாங்க ஒன்று ஒருத்தர் மோஸ்ட் வாண்டடே ஒன்ஸஸ் பை ஆல்வேஸ் பைன்றாங்க ஸோ கார்த்திக் சாரோட நடிப்புனாலே ரொம்ப பிடிக்கும் பையாலாம் ஒரு எப்படி சொல்கிறது ரொமான்டிக்காக ஸோ இது வந்து ஒரு வித் அவர் அவரோட கெரியர்லேயே கொஞ்சம் வித்தியாசமான மூவியாக இருக்குது இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா அப்பா ஒரு ஜாலியான ஒரு போலீஸ் கேரக்டராகவும் இருக்கார் பிரஸ் இருந்தால் தான் வருவான் பிரச்சனை இருந்தால் கூட வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ரைலர்லேயே பார்த்தோம் ஸோ அதனால் அவரோட ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கேன் சர்தா இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன்லேயே அவரோட நடிப்பு எல்லாரும் பேசப்பட்டுச்சு விரும்பனும் நடிச்சார் ஸோ வந்து டக்கு டக்குன்னு வேறே வேறு கேரக்டர்ஸ் கொடுக்குற மாதிரி ஒருத்தர் ஒரு நடிப்பை காட்டுறாரு அவர் அதை பற்றி அதான் வெஸ்ட்லை ஆக்டர்னு சொல்றாங்க ஈஸியா பண்றாரு பொன்னியின் செல்வன் அவ்வளவு ஒரு ஜாலியா பிரச்சனை தேடியே போவார் அவரு விருமனில் வந்து ஒரு எப்படி சொல்றது ரூரல்ல வந்து கொஞ்சம் ஒரு ரூடா ஃபன்னாகவும் இருந்தார் அதுவும் நல்லா இருந்தது அவரு இப்போ விக்ரம் படம் சொல்ற கார்த்தியோட படத்திலே ரொம்ப பிடிச்ச படம் எதாவது எனக்கு பிடிச்சதா ப்ரோ பையா தோழா தான் ப்ரோ சொல்லுவாங்க எதனால் அந்த ரெண்டு படம் பையன் வந்து அவரோட அந்த இதுவும் நல்லாயிருக்கும் ப்ரோ தமன்னா கிட்டே மேக் பண்ணுற ஒரு ஒவ்வொரு சீன்ஸ் அவர் தம்மனாவை இம்ப்ரஸ் பண்ணுறது அவர் அப்ரோச் பண்ணுறது அதில் ஒரு ஃபன்னான கேரக்டர் மாதிரியே இருப்பார் ஜாலியாக பஸ்ஸில் போகிறது அவர் லவ் ப்ரோபோஸ் பண்ணலாம் பிடிக்கும் தோழால் வந்து வித்தியாசமான கே ஒரு கேரக்டராக இருக்கும் ஃபன்னாக இருப்பார் எனி டைம் ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்குது அதனால் அவர் பிடிக்கும் ப்ரோ இப்போ நாளைக்கு வந்து சர்தார் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ ட்ரைலர் பார்த்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ட்ரெய்லர் பார்த்தா ப்ரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கார்த்திக் மூவினாலே நம்ம இன்ட்ரெஸ்டடாக பார்க்கும்போது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் போய் மூ தியேட்டரில் பார்த்தா தான் நல்லா இருக்கும் இப்போ இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பை கெட்டப் மாதிரிலாம் அதாவது ஸ்பை மூவின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நிறைய இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார் கார்த்தி ஸோ நிறைய கெட்டப்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்க மாதிரி இருக்கு ஸோ அது ஸ்க்ரீனில் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க கைதியில பார்த்தான் இல்லை ப்ரோ ஆல்ரெடி கார்த்திக் ஆக்ஷன் எப்படியே இருக்கும்ட்டு இதில் கூட எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே சஸ்பென்ஸ் இருக்கும் அதுலேயும் போலீஸ் நல்லா இருக்கும் அதுதான் கார்த்தியோட வேற மூவிஸ் ஏதாவது பார்த்துருக்கீங்களா ஏ ரொம்ப மூவிஸ் பார்த்துருக்கான் ப்ரோ அவன் பேர் டில்லி இப்போ அவர் ப நடித்த படம் நீங்கள் பார்த்ததில்ல கார்த்தி நடித்த படங்கள்ல எது ரொம்ப பிடிக்கும்னு எந்த படம் சொல்லுவோம் கைதி தான் ப்ரோ கைதி மேலே வேறு மூவியே இல்லை அவனு எதுனால கைதி ரொம்ப பிடிக்கும் கைதியில் ஆக்ஷன் ப்ரோ ஒன் ஒரே ஒரு ஒன் டேல மூவி எடுத்தால் கூட நல்லா இருக்குது அது கன் கண்டினியூ டோட்டல் இன்ட்ரெஸ்டெல்லாம் அங்கேயே இருக்கும் ப்ரோ இப்போ இது இது லாஸ்ட் விக்ரம் மூவி இருக்குல்ல விக்ரம் மூவி விக்ரம் மூவிக்கான எனக்கு கைதி தான் நல்லா பிடிச்சிருக்கு இப்போ வந்து கார்த்தி வந்து இப்போ ரீசெண்டாக அடித்து வெளியே வந்த பொன்னியின் செல்வன் படம் பார்த்தீங்களா பொன்னியின் செல்வன் பார்க்கல ப்ரோ நான் பார்க்கணும் இந்த தான் ரொம்ப நாளாச்சு டெய்லி கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் போல இப்போ போகணும் அது ப்ரோ இப்போ நாளைக்கு வந்து சர்தார் படம் வந்து வெளியே வர்றது கார்த்தி நடிச்சது ஸோ அந்த படத்தோட ஆ பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு இப்போ கார்த்தி நடித்த படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் எந்த சொல்லுவீங்க ஒருவன் எதுனா அந்த படம் பிடிக்கும் அந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி இதெல்லாம் நல்லா செம்மையாக இருந்துச்சு அதனால ரொம்ப லைக் பண்ணி பார்த்தான் சார் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனில் அவரோட நடிப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி இருக்குது நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க அது மூலமாக டக்குனு விருமன் படத்துலேயும் வந்து அவர் நடிச்சு அதில் ஒரு வித்தியாசமான நடிப்பு கொடுத்தார் இப்போ அதுக்கப்புறம் உடனே டக்கன் சர்தார் ஒரு ஸ்பை கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணுறாரு ஸோ வந்து இந்த இது எப்படி பார்க்குறீங்க அவர் நடிப்பு எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக எல்லாம் பண்ணுறாரு பொன்னியின் செல்வனில் உண்மையாக ப்ளே பாய் மாதிரி ரொம்ப சூப்பராக விளையாண்டுருந்தார் அதே அளவுக்கு சர்தார் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் சர்தார் படம் வந்து ஒரு ஸ்பை படம்ன்ற மாதிரி அவரே நிறைய இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார் இங்கே இருந்த ஒரு ஸ்பை வந்து வெளிநாட்டுக்கு போய் நம்ம இந்தியன் ஆர்மிக்காக போராடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேஸ் லைன் வந்து நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இது கார்த்தி நடித்தா எப்படி இருக்கும் நாளைக்கு எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக உண்மையிலே அது எவ்வளோ கேள்விப்பட்டிருந்தாலும் பார்த்துருந்தாலும் இவரோட நடிப்பில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அதில் கேரக்டர் வந்து ஏழு கேரக்டர் நம்ம எதிர்பார்க்க சொல்கிறாங்க கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் வெயிட் பண்ணுறோம் பார்த்தா தான் தெரியும் எப்படின்னு நம்ம ஆக்சுவலாக அது வேற மேலே அடிக்ட் உள்ளவங்க அது நம்ம இல்லை சரியாக தெரியாது உங்களுக்கு கார்த்தியோட படங்களே ரொம்ப பிடிச்ச படம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பையா எதனால் பையா பிடிக்கும் இல்லை அந்த கான்செப்ட் பிடிக்கும் எனக்கு எப்படி ஒரே காரை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் மூவியாது நல்லா பிடிக்கும் இப்போ வந்து கார்த்தியோட படத்தில் வந்து இப்போ இந்த படம் ஸ்பை அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பை இருப்பாங்க எல்லாரும் அந்த கதைக்குள்ளே அப்படின்றாங்க ஸோ கார்த்தியோ ஸ்பையா நடிச்சிருக்காரு ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தெரியல இப்போ பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு என்ன பார்க்காம ஒரு படத்தை ரிவ்யூ சொல்ல முடியாது பார்த்தா தான் என்னென்னு சொல்ல முடியும் வணக்கம் சிவகார்த்திகேயன் அவர்களே தீபாவளி வந்து எங்களுடைய கிராமம் இருக்கு திருவேழிமிழலைன்னு சொல்லி கும்பகோணம் பக்கத்துல அங்க ஃபேமிலியாக சேர்ந்து செலிப்ரேட் பண்றது அப்பா கூட பிறந்தவங்க எட்டு பேர் நான் ரொம்ப குட்டியா இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு வரிசையாக அந்த ஃப்ளவர் பாட் இருக்குல்ல அதை வச்சுட்டு ஒன் டூ த்ரீ சொல்லி எல்லாம் ஒரே டைமில் வைப்பாங்க காலேஜ் படிக்கும்போது நிறையா டூர்ஸ் போயிருக்கோம் நிறையா இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போயிருக்கோம் அந்த மாதிரி திருப்பி நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக எப்போ போகலாம் ஓகே ஒரு ஹீரோ சிவகார்த்திகேனுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸாக இருந்தால் என்ன இருக்கும் அடித்து தம்சம் பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ணுப்பா அப்படி